மாணவ உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது ஒன்பதாம் பாடப்புத்தகத்தில் இரண்டாவது முதல் இயல் தெளிவாக முடிந்துவிட்டு வருது இப்பொழுது இரண்டாவது இயலில் ஏழில் கவிதை கவிதைப்பேழை பெரிய புராணம் இந்த பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிலார் இந்த சேக்கிலார் காவிரி ஆறு எவ்வாறு ஓடுவதாக பாடுகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் எப்பொழுதும் நீர் இருப்பு நீர்வரத்து அதிகமாக இருந்தால் அந்த ஊரும் அந்த நாடும் அந்த வீடும் செல்வ செழிப்பாக இருக்கும் அதை பற்றி சேக்லார் மிக தெளிவாக அழகாக சொல்லுகின்றார் வரப்பு உயர நீர் உயரம் உயர நெல் உயரம் நெல்லுயர கொடி உயரம் உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறது காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியின் கோலத்தை அழகாக விற்த்தரைக்கிறது பிரியபுராணம் வழங்குல திருநாட்டின் சிறப்பை இயற்கை எழில் கவிதைகளாய் பாடலச் செய்துள்ளது இந்த பிரியபுராணம் பாடலை பார்ப்போம் மாவிரை தெளிந்தார்ப்ப வரைதரு பூவிரித்த புது மது பொங்கிட வவீர் பொலிநாடு வழந்தர காவிரி புடல் கால் பரந்தொங்குமாள் இந்த திருநாட்டுச் சிறப்பு இந்த காவிரி ஆறு எவ்வளாம் ஓடுவதாக சேக்லா சொல்கிறார் பாரு காவிரி படம் காவிரியின் விழநீர் வரைத்தெரு விரித்த பூ வரை தெரு வரைத்தெரு விரித்த மலையிலிருந்து அடித்து கொண்டு வரும் மலர்ந்த பூக்களின் புது மது பொங்கிட தேன் பெருகி பொங்க மாவிரைத் மாவிரைத்த மாவிரை திளந்த அந்த தேனை பருக வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன வாவியின் பொலிநாடு வாவியின் பொலிநாடு வளந்தர நிறைந்த வாவியின் பொலிநாடு வளந்தர அங்கங்கே நீர்நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளந்தரும் பொருட்டு கால் பறந்தோங்குமாள் வெள்ள நீர் கால்வாய்களில் எங்கும் பறந்தோடும் இவ்வாறு இந்த பாடல் விளக்கமாக காவிரி நீர் மலையிலிருந்து பூக்களை அடித்து கொண்டு வருகிறது அம்மலர்களில் உள்ள தேனை அருந் அருந்த வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன ஆங்காங்கே நீர்நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளர்ந்தரும் புருட்டு வெள்ள நீர் கால்வாய்களில் எங்கும் பறந்துவிடுமா என்று இந்த பாடல் விளக்கமாக சொல்கிறது இவ்வாறு இந்த பாடல் அடுத்து இரண்டாவது பாடலாக மண்டுபுணல் பரந்த வயல் வளர் முதலின் சுருள்விரிய கண்டுளவர் பதங்காட்ட கலைகளை கலைகளையும் கடைசியர்கள் தண்டலரன் சொறிப்பணிலம் இட இடர தளர்ந்த செய்வார் வண்டலையும் குழல் அளைய மடநடையின் வரம்படைவார் இந்த பாடல் இந்த பாடலில் பொழுது உலத்தியர்கள் எவ்வாறெல்லாம் இந்த பாடலில் சொல்லப்படுகிறார் மா மண்டு புனல் பரந்த வயல் புது நீர் பாய்ந்த வயலில் வளர்தலி வளர் முதலின் விரிய வளர்ந்த நெல் நாற்றின் முதலீடுகளை சொல் விரிந்தது கண்டவர் கண்டு உழவர் அதை கண்ட உழவர்கள் அதை கண்ட உழவர்கள் பதங்காட்ட இதுதான் கலைபுரிக்கும் பருவம் என்றனர் கலைகளையும் கடைசியர்கள் அவ்வாறே கலைகளை கலைந்து செல்லும் உலத்தியர்கள் கடைசியர்களால் உழைத்தீர் உலத்தியர்கள் தண்டலரம் தண்டலஞ்சொறி பணிலம் அவ்வாறே கலைகளை கலைந்து செல்லும் உலத்தியர்கள் குளிர்ந்து முத்துகளை ஈனும் சங்குகள் கால் இடறுவதால் இடரீ இடையினு கால் இடறுவதால் இடைத்தளர்ந்து அசைவார் இடைத்தளர்ந்து அசைவார் தளர்ந்து மெல்ல அசைந்து செல்வார்கள் வண்டலையும் குழல் வண்டுகள் முயக்கும் கூந்தல் அசையுமாறு மடநடையின் வரம்பனைவார் மென்மையாக நடந்து அருகில் உள்ள வரப்பை சேர்வார்கள் வார் அந்த இடையர்கள் அந்த உளத்தீர்கள் எவ்வாறெல்லாம் இங்கே ப கலை பறிக்கும் தெளிவாக சொல்கிறார் இந்த பாடல் விளக்கமாக புது நீர் பாய்ந்த வயலில் வளர்ந்த நெல் நாற்றின் முதல் இலை சுருள் விரிந்தது அதை கண்ட உழவர்கள் இது பிரிப்பதற்கான பரவம் என்றனர் அவ்வாறே கலைப்பிரிக்க உழத்தீர்கள் கால்களில் குளிர்ந்த முத்துக்களை ஈனும் சங்குகள் இடரும் அதனால் தளர்ந்து அசைந்து நடப்பர் வண்டுகள் முயக்கும் கூந்தல் அசையுமாறு மென்மையாக நடந்து வரப்பைச் சேர்வார்கள் இவ்வாறு சோழ வளநாட்டில் தண்ணீர் இருக்கின்ற அந்த இடத்தில் எவ்வாறெல்லாம் அந்த களை பறிக்கின்ற செயல்பாடும் அங்கே அதிகமாக தண்ணீர் இருக்கின்ற இடத்தில் மீன்கள் அதிகமாக இருக்கின்ற செயல்பாடும் இங்கே தெளிவாக சொல்லப்படுகின்றது இந்த பாடலில் அடுத்து மூன்றாம் பாடல் கா மூன்றா பாடல் அடுத்து பார்ப்போம்